ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான குவஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2, ஓகேவா? ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதில் முக்கியமாக 5 டாபிக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமான 4 டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்ட குவஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன டாபிக் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென்னிந்திய அரசுகள், அரேபியர் துருக்கியர் படையெடுப்பு, டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பாமினி அரசுகள். ஸோ இந்த 4 டாபிக்ல இருக்க குவஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், தென்னிந்திய அரசுகள். களப்பிரர்களுடைய காலம் வந்து கிபி 300 முதல் கிபி 600 வரை. எந்த பல்லவ மன்னன் களப்பிரர்களை தோற்கடித்தான்? ஆன்சர், சிம்ம விஷ்ணு. பல்லவர்களின் தலைநகரம் எது? ஆன்சர், காஞ்சிபுரம். பிற்கால பல்லவர்களில் முதன்மையானவர் யார்? ஆன்சர், சிம்ம விஷ்ணு. அவனி சிம்மன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், சிம்ம விஷ்ணு. மகேந்திரவர்ம பல்லவரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார்? ஆன்சர், இரண்டாம் புலிகேசி. மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண மதத்தை பின்பற்றி பின்பு யாரால் சைவத்திற்கு மாற்றப்பட்டார்? ஆன்சர், திருநாவுக்கரசர் அப்பரால். குடைவரை கோயிலை அமைத்த பல்லவ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திர மங்கலம், மகேந்திரவாடி நகரங்களை நிறுவிய பல்லவ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லர் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் நரசிம்மவர்மன். சீன பயணி யுவான் ஸ்வாங் எந்த பல்லவ மன்னர் காலத்தில் வருகை புரிந்தார்? ஆன்சர், முதலாம் நரசிம்மவர்மன். ஒற்றைக்கல் ரதங்கள் எந்த பல்லவ மன்னன் காலத்தை சேர்ந்தது? ஆன்சர், முதலாம் நரசிம்மவர்மன். சமஸ்கிருத இலக்கண நூல் தண்டி அலங்காரத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், தண்டி. சாளுக்கிய மன்னன் இரண்டாம் விக்ரமாதித்யன் எந்த பல்லவ மன்னனை தோற்கடித்தான்? ஆன்சர், இரண்டாம் பரமேஸ்வரவர்மன். யாருடைய நடைபெற்ற போரில் பரமேஸ்வரன் கொல்லப்பட்டான்? ஆன்சர், சுங்கர்கள். காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்கள் யார்? ஆன்சர், இரண்டாம் நந்திவர்மன். தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் எந்த பாண்டிய மன்னனை வென்றான்? ஆன்சர், ஸ்ரீவல்லபனை. பல்லவ மன்னன் கடைசி அரசர் அபராஜிதனை தோற்கடித்த சோழ மன்னன் யார்? ஆன்சர், ஆதித்தன். பல்லவர்களின் நிர்வாகத்தின் அடிப்படை அழகு என்ன? ஆன்சர், கிராமம். மத்த விலாச பிரகாசனம், பகவத வியூசம் போன்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். கீதார்ஜினியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், பாரவி. அவந்தி சுந்தரி கதாசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், தண்டி. பாரத வெண்பா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், பெருந்தேவனார். நந்தி கலமகம் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? ஆன்சர், பல்லவர்கள் காலத்தில். திராவிட பாணி கட்டிடக்கலை யாருடைய காலத்தில் தோன்றியது? ஆன்சர், பல்லவர் காலத்தில். சித்திரக்கார புலி சங்கீரண சாதி என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவர் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றது? ஆன்சர், காஞ்சி கைலாசநாதர் கோவிலில். சோழர்களின் தலைநகரம் எது? ஆன்சர், உறையூர். சோழர்களின் இலச்சினை எது? ஆன்சர், புலி. முற்கால சோழர்களில் புகழ் பெற்றவர் யார்? ஆன்சர், கரிகால சோழன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யார்? ஆன்சர், கரிகால சோழன். பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர், விஜயாலய சோழன். மதுரை கொண்டான் என அழைக்கப்படும் சோழ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் பராந்தகன்.
சோழ மரபில் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? ஆன்சர், முதலாம் ராஜராஜ சோழன். இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தனை வென்ற சோழ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் ராஜராஜ சோழன். மாலத்தீவை வென்ற சோழ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன? ஆன்சர், மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன். தேவாரம் எந்த சோழ மன்னன் காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர், முதலாம் ராஜராஜ சோழன். கிபி 1010 தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர், முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவிய சோழ மன்னன் யார்? ஆன்சர், முதலாம் ராசேந்திரன். இலங்கை யார் காலத்தில் சோழ பேரரசில் இருந்து விடுதலை பெற்றது? ஆன்சர், முதலாம் குலோத்துங்கன். சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், முதலாம் குலோத்துங்கன். யாருடைய காலத்தில் சோழ பேரரசு சிதைவுறத் தொடங்கியது? ஆன்சர், மூன்றாம் ராசேந்திரன் காலத்தில். சோழ நாட்டின் கடைசி மன்னனான மூன்றாம் ராசேந்திரனை வென்ற பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர், இரண்டாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ மன்னனின் நிர்வாக அதாவது கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகின்றது? ஆன்சர், முதலாம் பராந்தக சோழன். சோழர் காலத்தில் காணப்பட்ட சிறு சேமிப்பு பழக்கத்தின் பெயர் சிறுபாடு. ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி யாரால் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர், சேனாதிபதி குரவன். சோழர்கள் யாருடன் வணிக உறவு மேற்கொண்டனர்? ஆன்சர், சீனா, சுமத்ரா, ஜாவா, அரேபியா போன்ற நாடுகளுடன் வணிக உறவு கொண்டனர் சோழர்கள். பெரிய பிராணத்தை எழுதியவர் யார்? ஆன்சர், சேக்கிழார். சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? ஆன்சர், திருத்தக்கத்தேவர். கம்பராமாயணம் கம்பர். கலிங்கத்து பரணியை எழுதியவர் ஜெயங்கொண்டார். சைவ நூலான சைவ திருமுறைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர், நம்பியாண்டார் நம்பி. வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர், நாதமுனி. தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் விமானத்தின் உயரம் எவ்வளவு? ஆன்சர், 216 அடி. யாருடைய காலத்தில் கர்நாடக இசைக்கு அடித்தளம் இடப்பட்டது? ஆன்சர், சோழர்கள் காலத்தில். பாண்டியர்களின் லட்சினை எது? ஆன்சர், மீன். முற்கால பாண்டியர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? ஆன்சர், களப்பிரர்கள். களப்பிரர்களை வென்ற பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர், கடுங்கோன். சோழவேந்தன் மூன்றாம் குலோத்துங்கன் யாருடைய ஆதரவோடு ஆட்சியை பிடித்தார்? ஆன்சர், விக்ரம பாண்டியன். சோநாடு வழங்கிய சுதந்திர பாண்டியன் என புகழப்பட்டவன் யார்? ஆன்சர், முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என புகழப்பட்டவன் முதலாம் மாறவர்மன். எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் என புகழப்பட்டவன் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். மகாராஜாதி ராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் பொன்வேந்த பெருமாள் என சிறப்பிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யா? ஆன்சர், முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். கொல்லம் கொண்ட பாண்டியன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், முதலாம் மாறவர்மன் குலசேகரன். அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடிய பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர், சுந்தர பாண்டியன். சுந்தர பாண்டியனுக்கு ஆதரவாக தென்னிந்தியாவுக்கு வந்த அலாவுதீனின் படைத்தளபதி யார்? ஆன்சர், மாலிக் கபூர். யாருடைய எழுச்சியினால் பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைந்தது? ஆன்சர், மதுரை சுல்தான். பூமி புத்திரர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஆன்சர், வேளாண் தொழில் செய்வோர். பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் எது? ஆன்சர், கொற்கை. திருவாசகம் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர், மாணிக்க வாசகரால். திருப்பாவையை ஏற்றியவர் யார்? ஆன்சர், ஆண்டாள்.
திருப்பல்லாண்டு இயற்றியவர் யார்? ஆன்சர் நம்மாழ்வார். மகாபாரதத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் வில்லிபுத்தூரார். நைடதம் இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன். உலா ரத்னகிரி உலா இயற்றியவர் ஸ்ரீ கவிராயர். பாறைகளை குடைந்து குடைவரை கோயிலை உருவாக்கியவர்கள் பாண்டியர்கள். அடுத்த டாபிக், அரேபியர் துருக்கியர் படையெடுப்பு. இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் முகமது நபி. இஸ்லாம் மதத்தை முக்கிய மதமாக உயரச் செய்தவர்கள் யார்? ஆன்சர் துருக்கியர்கள். யாருடைய அனுமதியுடன் முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுத்தார்? ஆன்சர் ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் கலிபா வலித். ஜவுஹர் என் முறை என்றால் என்ன? ஆன்சர் எதிரியிடம் அகப்படாமல் இருக்க தீயை மூட்டி அதில் குதித்து உயிர் துறத்தல். முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் எந்த சிந்து மன்னர் மீது படையெடுத்தார்? ஆன்சர் தாஹீர். முஸ்லிம் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரி யாரால் முதன் முதலில் விதிக்கப்பட்டது? ஆன்சர் முகமது பின் காசிமால். இஸ்லாமியர்கள் இந்தியா வருவதற்கு வித்திட்டது எது? ஆன்சர் அரேபியர்கள் சிந்துவை வென்றதன் மூலம். பிரம்ம சித்தாந்தத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பிரம்மகுப்தர். பாக்நாத் நகரின் தலைமை மருத்துவர் யார்? ஆன்சர் தானா. கலிபா காருல் அல் ரசித் என்பவருடைய நோயை குணப்படுத்தியவர் யார்? ஆன்சர் மானகா. கஜினி முகமது எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார்? ஆன்சர் கிபி 1000. கஜினி முகமதுவின் சோமநாதபுர படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் கிபி 1025. முகமது கஜினியால் 17 படையெடுப்புகளை கூறும் நூலான இந்திய வரலாறு எழுதியவர் யார்? ஆன்சர் சர் ஹென்றி எலியட். முகமது கஜினியின் அவையில் இடம்பெற்ற அறிஞர்கள் யார்? ஆன்சர் பிர்தௌசி அல்பருனி. கஜினி அரசு யாரால் வீழ்ச்சி அடைந்தது? ஆன்சர் அலாவுதீன் உசேனால். ஹீரட்டுக்கும் கஜினி மலைப்பகுதிக்கும் இடையே உள்ள பகுதி எது? ஆன்சர் கோரி. முகமது கோரி எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார்? ஆன்சர் கிபி 1176. முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் கிபி 1191. முதல் திரைன் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் யாரை வென்றார்? ஆன்சர் கோரியை. இரண்டாம் திரைன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் கிபி 1192. இரண்டாம் திரைன் போரில் முகமது கோரி யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் பிருத்திவிராசனை. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக துருக்கிய முஸ்லிம் இந்திய பகுதியில் நுழைய காரணமான போர் எது? ஆன்சர் இரண்டாம் திரைன் போர். முகமது கோரி அரசின் தலைநகரம் எது? ஆன்சர் டெல்லி. சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1194. சந்தவார் போரில் முகமது கோரி யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் ஜெயச்சந்திரனை. காபு படையை பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. விக்ரமசீலா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தள்ளிய முகமது கோரியின் தளபதி யார்? ஆன்சர் முகமது பின் பக்தியார் கில்ஜி. அடுத்த டாபிக், டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தானின் காலம் என்ன? ஆன்சர் கிபி 1206 1526 வரைக்கும். மாம்லுக் மரபினை நிறுவியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். மாம்லுக் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் அடிமை. குத்புதீன் ஐபக் குவாத்திஸ் இஸ்லாம் மசூதியை எங்கு நிறுவினார்? ஆன்சர் அஜ்மீரில். குத்புதீன் ஐபக் தாய்டின் கஜோன்பரா மசூதியை எங்கு நிறுவினார்? ஆன்சர் டெல்லி. குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக்.
குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் யார்? ஆன்சர் ஹாசன் நிசாமி, ஃபக்ரே முதிர். லாக் பாக்ஷா என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இறந்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். இல்துமேஷ் எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் இல்பாரி. ஜலாலுதீன் மங்கபரணிக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் இல்துமேஷ். டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தையும் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் இல்துமேஷ். குதுப்பினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? ஆன்சர் குதுபுத் தீன் பக்தியார். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? ஆன்சர் இல்துமேஷ். நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இல்துமேஷ். அரேபிய மொழியில் நாணயம் வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் இல்துமேஷ். இல்துமேஷ் நிர்வாக வசதிக்காக நாட்டை எவ்வாறு பிரித்தார்? ஆன்சர் இக்தாக்களாக பிரித்தார். டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி யார்? ஆன்சர் ரஷ்யா. தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். ஃபைஃபோஸ் எனும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். அடிமையாக தொழிலாளியாக வேட்டைக்காரனாக இருந்த சுல்தான் கியாசுதீன் பால்பன் என்று ஆர் அழைத்தார்? ஆன்சர் லான்பூன். நாற்பதின் மறுக்குழுவை ஒழித்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். திவானி அஸ் என்ற பட்டை பிரிவை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். பால்பன் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் யார்? ஆன்சர் அமீர் குஷ்ரு, அமீர் ஹாசன். இந்திய கிளி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமீர் குஷ்ரு. அடிமை வம்ச மன்னர்களில் சிறந்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி எங்கு ஆளுநராக செயல்பட்டார்? ஆன்சர் காராவில். டெல்லி சுல்தான்களில் முதல் முறையாக தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. மாலிக் கபூர் யாருடைய வாரிசுரிமை போரில் தலையிட்டார்? ஆன்சர் பாண்டிய பேரரசு. மாலிக் கபூர் எங்கு பள்ளிவாசலை கட்டினார்? ஆன்சர் ராமேஸ்வரம். தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்டவர் டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. நிரந்தரமான பெரும்படையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. கள்ளச்சந்தையை முற்றிலும் ஒழித்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி அங்காடிகளை கட்டுப்படுத்த யாரை நியமித்தார்? ஆன்சர் திவானி ரியாசத்தை. அங்காடிகளை கட்டுப்படுத்திய டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. பாம் கானா, அலை தர்வாசா, சிரி கோட்டையா ஆயிரம் தூண் கட்டியவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. கியாசுதீன் என்ற பட்ட பெயருடன் துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் காசி மாலிக். முகமது பின் துக்ளக் என்ற பட்ட பெயருடன் அரசர் ஆனவர் யார்? ஆன்சர் ஜுனாஹான். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் தேவகிரிக்கு. முகமது பின் துக்ளக் எந்த மங்கோலிய தலைவர் படையெடுப்பை தவிர்த்தவர்? ஆன்சர் தமஷிரின். முகமது பின் துக்ளக் அறிமுகம் செய்த தக்காவி எனும் கடனை தள்ளுபடி செய்தவர் யார்? ஆன்சர் ஃப்ரோஸ் துக்ளக். ஃப்ரோஸ் துக்ளக் ஆல் அறிமுகப்படுத்திய வரிகள் எது? ஆன்சர் கரோஜ், கம்ஸ், பெசியா, ஜஹாத். வேலைவாய்ப்பு அமைப்பை உருவாக்கிய துக்ளக் யார்? ஆன்சர் ஃப்ரோஸ் துக்ளக். திவானி கிரமத் என்பது என்ன? ஆன்சர் திருமண அமைப்பு.
தார் உள்பா என்றால் என்ன? ஆன்சர் மருத்துவமனைகள். பூரி ஜெகநாதர் கோயிலை அழித்த துக்ளக் மன்னன் யார்? ஆன்சர் ஃபிரோஸ் துக்ளக். பதுஹத் இ ஃபெரோஸ் ஷாஹி என்ற சுயசரிதை யாருடையது? ஆன்சர் ஃபிரோஸ் துக்ளக். தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் கிபி 1398. தைமூர் படையெடுப்பின் போது டெல்லியை ஆண்ட துக்ளக் வம்ச அரசர் யார்? ஆன்சர் நசீர் முகமது துக்ளக். சையது மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் கிசித் கான். யமுனை நதிக்கரையில் முபாரகாத் நகரை நிறுவியவர் யார்? ஆன்சர் முபாரக் ஷா. இந்து மத உயர்குடியை நியமித்தது யார்? ஆன்சர் முபாரக் ஷா. காணிக்கானா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் பஹ்லு லோடி. லோடி மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பஹ்லு லோடி. ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி. லக்ஜட் இ சிக்கந்தர் சாஹி என்ற இசைத்தொகுப்பு யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி காலத்தில். லோடி மரபின் சிறந்த அரசர் யார்? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி. கிபி 1526 நடைபெற்ற முதல் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் இப்ராஹிம் லோடியை. நீதித்துறையின் தலைமை நீதிபதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் காஷி உத் கவாத். மாம்லுக்கான கட்டடங்களுக்கு உதாரணங்கள் யாவை? ஆன்சர் குதுப் மினா, குவாத்துல் இஸ்லாம் மசூதி. கில்ஜிக்கான கட்டடங்களுக்கு உதாரணங்கள் யாவை? ஆன்சர் அலை தர்வாஷா. துக்ளக் கால கட்டடங்களுக்கு உதாரணங்கள் யாவை? ஆன்சர் கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை. தாருக்கி உல்ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அல்பரூனி, துக்ளக் காபா, ஜஹான்பனா. 400,000 ஈரடி செயல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் அமீர் குஷ்ரோ. வசீர் என்பவர் யார்? ஆன்சர் பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர். திவானி ரிசாலத் என்பது வெளியுறவு அமைச்சர். திவானி ஆஸ் என்பது பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். காஷி உல் கசாத் என்பது நீதித்துறை அமைச்சர். அடுத்த டாபிக் விஜயநகர பாமினி அரசுகள். ஹரிஹர புக்கர் யாருடைய உதவியுடன் 1336 துங்கபத்ரா ஆற்றங்கரையில் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தார்? ஆன்சர் துரவி வித்யாரண்யர் மற்றும் அவரின் சகோதரர் சாயனா உதவியுடன். ஹரிஹர புக்கர் யாரிடம் பணிபுரிந்தார்கள்? ஆன்சர் ஹொய்சால அரசர் மூன்றாம் வீர பல்லாளனுடன். விஜயநகர பேரரசின் தலைநகர் எது? ஆன்சர் ஹம்பி. விஜயநகர பேரரசின் 4 முக்கிய மரபினர் யார்? ஆன்சர் சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சேர்ந்தவர்? ஆன்சர் துளுவ மரபு. முழு நிறைவான அரசர் என்று டோமினிக் பயஸ் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயரை. அஷ்டதிக்கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஆன்சர் கிருஷ்ணதேவராயரின் அவையை. யாருடைய காலத்தில் விஜயநகர பேரரசின் புகழ் உச்சியை அடைந்தது? ஆன்சர் கிருஷ்ணதேவராயர். தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் கிபி 1565. தலைக்கோட்டை போர் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ராமராயருக்கும் பாமினி அரசுகளான அகமது நகர், பீஜப்பூர், கொல்கொண்டா, பீடார் ஆகிய இடங்களுக்கு இடையே நடைபெற்றதுதான் தலைக்கோட்டை போர். வேதங்களுக்கான உரையை யார் எழுதினார்? ஆன்சர் சாயனா. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் எது? ஆன்சர் அமுக்தமால்யதா. கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய நூல் உஷா பரிணயம், ஜாம்பவாதி கல்யாணம். விஜயநகர பேரரசை கடைசியாக ஆண்ட மரபு அரவீடு. விஜயநகர பேரரசு எந்த ஆண்டு முழுமையாக வீழ்ச்சியடைந்தது? ஆன்சர் கிபி 1614.
பாமினி பேரரசை 1347 தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஹசன் கங்கு பாமினி. பாமினி பேரரசின் தலைநகர் குல்பர்கா. பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றியவர் யார்? ஆன்சர் அகமது ஷா. கவானுக்கு மரணதண்டனை விதித்த மன்னர் யார்? ஆன்சர் முகமது ஷா. பாமினி அரசு 5 சிறு நாடுகளாக பிரிந்தது. என்னென்ன நாடுகள்னா, பீஜப்பூர், அகமது நகர், பீரார், பீடார், கோல்கொண்டா. முணுமுணுக்கு மரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பீஜப்பூரில் உள்ள கோல்கும்பாஸ் என்னும் இடத்தில். இந்த வீடியோவில் வந்து வரலாறுல இருக்க முக்கியமான குவஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ முக்கியமான டாபிக்ல இருக்க குவஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.